நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, பொதுவாகவே நாம் ஒரு பொருளை தொலைக்கிறதும் இல்லை இன்னொரு இடத்துல விட்டுட்டு மறந்துட்டு வர்றதும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் அந்த தொலைக்கிற பொருள் விலை மதிப்பு இல்லாத பொருளாக இருந்தது அப்படின்னா அது நமக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுக்கும். சில நேரங்களில் சில தவறான முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு கூட வந்து கொண்டு போய் நிப்பாட்டும். சின்ன பொருளாக இருந்தால் பிரச்சனை இல்லை, போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். ஆனால் மிகப்பெரிய பொருளாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவும் வந்து பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்தும். அது மாதிரி தான் நான் இப்போ ஒரு சம்பவமும் சொல்ல போகிறேன். ஆனால் இங்கே நடந்ததே வேறு. கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க பெயர் தான் சுகன்யா. இவங்க தன்னுடைய சொந்தக்காரங்களோட கல்யாணத்துக்கு கொச்சின் பகுதியை சேர்ந்த ஒரு திருமண மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு கல்யாண வேலைகளெல்லாம் இழுத்து போட்டு செய்கிறாங்க. ஏன்னா நெருங்கிய சொந்தக்காரங்க அப்படின்றதால சாப்பாடு சமைக்கிறதுலேருந்து சாப்பாடு பரிமாறுற வரைக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு சமைக்கிறதுக்கு தனியாக ஆட் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு அது மாதிரியே வந்து சாப்பாடை பரிமாறவும் செய்கிறாங்க. இப்படி ரெண்டு மூணு பந்தி கிட்டத்தட்ட வந்து இவங்க பரிமாறிடுறாங்க. பயங்கர கூட்டம் வந்து ரஷ்ஷாகவே இருக்குது. இந்த கூட்டம் எல்லாம் கம்மியானதுக்கப்புறம் சுகன்யா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அந்த மூன்று பவுன் தங்க செயினை வந்து தொலைச்சிருக்காங்க. இந்த மூன்று பவுன் தங்க செயின் தொலைஞ்சது வந்து இவங்களுக்கு தெரியவே இல்லை. சாப்பாடு வந்து பரிமாறுற ஒரு பிஸிலே வந்து இதை கவனிக்காமலே விட்டுட்டாங்க. கூட்டம் நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போது ஓரளவு கூட்டம் குறைஞ்சதால் தனக்கும் பசி எடுத்துக்கிச்சு, நாமளும் போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சுகன்யா சாப்பிட்றதுக்காக பந்திக்கு போய் உக்காடுறாங்க. அப்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது சுகன்யாவோட ஃப்ரெண்டு அவங்களோட கழுத்தில் அந்த மூணு பவுன் செயின் இல்லாததை பார்த்துடுறாங்க. அப்போ தான் சுகன்யா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஏ, உன்னோட மூணு பவுன் செயின் எங்கே, யார்கிட்டயாவது கொடுத்துருக்கியா, என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், இல்லையே என் கழுத்தில் தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பார்க்குறாங்க. ஆனால் அந்த நேரம் அந்த செயின் இல்லை அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோட செயின் வந்து தொலைஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே, எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, யார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, நான் எந்த இடத்துல போட்டேன் எதுவுமே தெரியாது, இப்போ என்ன பண்ணுறது, மூணு பவுன் செயின் ஆச்சு, சின்ன பொருளாக இருந்தால் விட்டுட்டு போகலாம், மூணு பவுன் செயினை எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி யாரையாவது கூப்பிட்டு கேட்கலான்னாலும் ஒருத்தர் கூட வந்து நமக்கு தெரிஞ்சவங்களாகவும் இல்லை. பாதிக்கு பாதி பேர் வந்து இப்போ மாப்பிள்ளை வீட்டு சைடாகவே இருக்காங்க, நம்மளோ பொண்ணு வீட்டு சைடு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் முழிச்சிட்டு இருக்குமே. இப்போ யாரையாவது சப்போஸ் கூப்பிட்டு கேட்டோம் அப்படின்னா அவங்க மாப்பிள்ளை வீட்டு சைடாக இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக கோச்சிக்குவாங்க, எங்களை பார்த்தா திருடங்க மாரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கோச்சிக்குவாங்க. அதனால் வந்து இந்த கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும், எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கவும் முடியாது, எல்லோரும் தப்பாக நினச்சிக்குவாங்க, இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா முழிச்சிக்கிட்டே இருந்துட்டு பார்த்துட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி வருத்தமாக சரி அந்த செயின் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுட்டி அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு பவுன் செயினோட நேராக அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு இது உங்களோட செயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் என்னோட செயின் தான், இந்த செயின் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, நாங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைடு தான், எங்களுக்கு இந்த சமையல் வேலைலாம் நடக்கிற சமயத்தில் வந்து நாங்களும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து கிடச்சிது, நான் எடுத்து பார்த்தப்போ இது பொண்ணு வீட்டு சைடு தான் நிறையா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, அதனால் அவங்க சைடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கள் சைடில் உள்ள எல்லாத்தையுமே எனக்கு தெரியும், நான் எல்லாத்திட்டையும் விசாரிச்சிட்டேன், யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதனால் பொண்ணு வீட்டு சைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து உங்கள் அம்மா சொன்னாங்க இது உன்னோட செயின் தான், உங்களோட செயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டே கொடுத்து ஒப்படைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் வந்து இந்த செயினை நான் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை ஒப்படைக்கிறாரு. அதை வாங்கி ரொம்பவும் ஆனந்த கண்ணீரில் மகிழ்ச்சியோட அந்த கிருஷ்ணங்குட்டிக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த இந்த விஷயத்தை வந்து தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து பதிவிடுறாங்க. ஒரு ரூபாய் கீழே கடந்தாலும் அதை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்து கொடுக்காமல் போகிற இந்த காலத்துலேயும் மூணு பவுன் தங்க செயின் கீழே விழுந்ததும் அதை எடுத்து தான் பாக்கெட்டில் போடாமல் உரியவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற அந்த நல்ல குணம் படைத்த அந்த கிருஷ்ணங்குட்டியை உண்மையிலுமே பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து பதிவிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த வீடியோ வந்து தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வந்து வைரலாகிட்டு வந்துகிட்ருக்குது. கிருஷ்ணன்குட்டி அவர்களை நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் அவரை வாழ்த்து தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கூடவே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.